சன் டிவி சீரியல்கள் மூலம் சின்ன திரையில் பிரபலமான நடிகை ராதிகா இப்போது விஜய் டிவிக்கு பல்டி அடித்திருக்கிறார். பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் நடிகை ராதிகா. மிக அற்புதமான நடிப்பு திறமை கொண்ட நடிகை ராதிகா தனது ராடன் டிவி மூலம் சன் டிவியில் சீரியல்களை தயாரித்து நடித்து வந்தார். சித்தி, வாணிராணி, செல்லமே என பல சீரியல்களை கடந்த 24 ஆண்டுகளாக வழங்கி வந்தார். தற்போது கலைஞர் டிவியில் பொன்னி கேராஃப் வாணிராணி என்ற சீரியலை வழங்கி வருகிறார். ஆனால் இது பெருமளவு பேசப்படவில்லை. இந்த நிலையில் விஜய் டிவிக்காக அவரது ராடன் டிவி மூலம் கிழக்கு வாசல் என்ற தொடரை தயாரிக்கிறார். இந்த தொடரில் நடிகர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி முடிந்த பூவே பூச்சூடவா நடிகை ரேஷ்மா முரளிதரன் மற்றும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா நடிகை அஸ்வினி ஆகியோர் இந்த தொடரில் நடிக்கிறார்கள். நடிகை ராதிகாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இயக்குனர் விஸ்வின் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தை தழுவிய கதைதான் கிழக்கு வாசல் என்று சொல்லப்படுகிறது. 24 ஆண்டுகளாக சன் டிவிக்கு மட்டுமே சீரியல்களை தயாரித்து வழங்கிய ராதிகா இப்போது விஜய் டிவிக்கு தாவி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில காலமாகவே சன் டிவிக்கும் ராதிகாவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்துதான் விஜய் டிவிக்கு பல்டி அடித்துள்ளார். இருந்த போதிலும் நடிகர் ராதிகா தயாரிக்கும் சீரியல் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் ஒருவித எதிர்பார்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.